हाय हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தித்ரி பசங்க யூடியூப் சேனல் சோ இன்னைக்கு நம்ம டைட்டோட 6th டே நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ 5 டேஸ்ல இன்னைக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படி நீங்க பாத்துறீங்க சோ உங்களுக்குமே அந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும் சோ நீங்க உங்களோட பாலியோ டேட்ல என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட டவுட்ஸியுமே வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் சில விஷயங்களை கமெண்ட்ல சொல்ல முடியல அப்படினாலும் உங்களுக்கு நான் தனியா வீடியோஸ் நான் போடுறேன் சோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த் इश्यूज இல்லாதவங்க உங்களோட பாலியோ டைட்ட நம்ம சேனல்ல இருக்கிற वीडियोस மட்டுமே பார்த்து உங்களால தாராளமா ஃபாலோ பண்ண முடியும் சோ பாலியோ டைட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு எந்த ஒரு ஹெல்த் इश्यूजும் இல்லாம உங்களோட weightல 30 kgs குள்ள நீங்க இருக்கீங்க அப்படினா இந்த ஒரு பாலியோ டைட்டையுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல சோ உங்களால முடியும் அப்படிங்கறத பண்ணுங்க அவ்வளவுதான் விஷயம் நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சோ உங்களால நடுவுல முடியல அப்படினா நீங்க வந்து சீட்டிங் பண்ணாம உங்களோட பாலியோ டைட்டுக்கு போய்டுங்க சோ ப்ராப்ளமே இல்ல சோ நீங்க ஒரு நாள் எக் டைட்ல இருந்தீங்க அப்படினாலும் அதுக்கான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சோ இதுவரையும் என்னோட weight என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துருந்தீங்க சோ இத தொடர்ந்து இன்னைக்கு என்னோட weight என்ன அப்படிங்கறத பாத்துட்டு வந்துருங்க இன்னைக்கு என்னோட weight வந்து பாத்தீங்கன்னா 96.6 சோ இன்னைக்கு என்னோட weight வந்து பாத்துるீங்க சோ பெருசா மாற்றம் எதுவுமே இல்ல அதாவது சுத்தமா மாற்றம் எதுவும் இல்ல நேத்து என்ன weight இருந்ததோ அதாவது 96.6 நேத்து என்ன weight இருந்ததோ சேம் அதே weight தான் இன்னிக்கும் இருக்கு சோ இங்க வந்த உடனே நான் அதாவது நான் என்னோட வீட்டுக்கு நான் இங்க வந்த உடனே வந்து எனக்கு சுத்தமா ஆக்டிவிட்டீஸ்ன்றது இல்லாம போயிடுச்சு சோ அங்கனா வந்து நான் வெளிய போய் சுத்திட்டு வரதோ இல்ல இங்க வந்து போறதோ சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது சோ இப்போ சுத்தமா ஆக்டிவிட்டீஸ் இல்லாம போயிடுச்சு அதே மாதிரி நான் weight எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா நான் மதிய மேல தான் எடுத்தேன் சோ நைட்ல வந்து சரியா தூங்காம வீடியோ அப்லோட் பண்றது குழந்தையை பாத்துக்கிறது சோ இப்படி இருக்கிறதுனால என்னோட டைமிங் வந்து மிஸ்மேட்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு திருப்பியும் ஏன்னா வந்து நைட் தூங்காம காலையில தான் நான் தூங்க ஆரம்பிக்கிறேன் சோ அப்படி தூங்கும்போது நான் எந்திரிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா 9 மணிக்கு மேல ஆயிடுது சோ அதனால என்னோட டைமிங் மிஸ்மேட்ச் ஆகும்போது நான் சரியா தூக்கமே இல்லாததுனால அந்த ஒரு சைக்கிளிங் வந்து நடக்காது சோ என்னோட அந்த ஒரு ரொட்டீனான விஷயங்கள் வந்து நடக்காது சோ நைட் நீங்க சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு மார்னிங் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிடுறீங்க சோ உங்களோட மோஷன்லாம் கிளியர் பண்ணிடுறீங்க சோ ஃப்ரெஷ் அப் ஆயிடுறீங்க அப்படினா சோ அந்த ஒரு தூக்கத்துல தான் அந்த ஒரு process நடக்கும் சோ அந்த ஒரு process நடந்து நீங்க weight செக் பண்ணும்போது அதாவது நீங்க காலையில ஃப்ரெஷ் அப் ஆயிட்ட உடனே ஒரு 1/2 hour கழிச்சு உங்களோட weight நீங்க செக் பண்ணுங்க வாட்டர் கூட எடுக்காம செக் பண்ணுங்க சோ கரெக்ட்டான weight காட்டும் சோ அந்த ஒரு processல என்னால வந்து பாத்தீங்கன்னா என்னோட weight வந்து எடுக்க முடியல ஏனா வந்து சோ என்னோட சைக்கிளிங் மாறிடுச்சு நான் சொல்லிட்டேன் சோ அதனால இன்னைக்கு என்னோட weight வந்து இறங்கல சோ அது ப்ராப்ளம் இல்ல கண்டிப்பா இறங்கும் சோ அது பிரச்சனை இல்ல அது வந்து நான் சொன்னல நாள் போக போக ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி குறையும் மூணு நாளுக்கு ஒரு வாட்டி குறையும் சோ இது வந்து ஸ்லோ ஆயிட்டே தான் போகும் ஏனா ஆக்டிவிட்டீஸ் இல்லாதனால ஸ்லோ ஆயிட்டே போகும் சோ இதுல இருந்து நீங்க பாடம் கத்துக்கோங்க ஆக்டிவிட்டீஸ் இல்ல அப்படினா கண்டிப்பா வந்து உங்களோட weight loss வந்து ஸ்லோ ஆகும் ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆகும் சோ அது வந்து ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி மூணு நாளுக்கு ஒரு வாட்டி நாலு நாளுக்கு ஒரு வாட்டி உங்களோட weight வந்து மைனஸ்ல போகும் சோ அது தினம் தினம் போகணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சோ எந்த காலத்துலயுமே தினம் தினம் weight loss ஆயிடும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் மட்டும் வச்சுக்காதீங்க சோ நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க சோ எனக்கே வந்து இந்த ஒரு ரிசல்ட் அப்படினும்போது சோ நீங்க ஏதாவது சீட்டிங் பண்ணாலோ இல்ல உங்களோட மீல் குவாண்டிட்டி என்னன்றத பொறுத்து தான் உங்களோட weight loss அப்படிங்கறது இருக்கும் சோ weight loss அப்படிங்கறது போயிட்டே தான் இருக்கும் அது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆனா உங்களோட ஃபுட் குவாண்டிட்டி அப்படிங்கறது மிஷின்ல காட்டும் சோ டெய்லி இதுக்கு தான் வந்து weight போட்டு செக் பண்ணாதீங்க தினம் தினம் செக் பண்ண வேண்டாம் அப்படி அடிச்சு சொல்றதுக்கான காரணமே இதுதான் சோ அதனால செக் பண்ணாதீங்க மைண்ட் வைஸ் டிஸ்டர்ப ஆவீங்க சோ நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக சோ என் கூட டிராவல் பண்ற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மோட்டிவேட் பண்ணணும் ஏதோ ஒண்ணு சோ இவன் இப்படி இருக்கானே இப்படி இருந்துமே இவனுக்கு weight loss இல்லையே சோ நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் என்கிட்ட இருந்து சின்னதா உங்களுக்கு கிடைக்காதா அப்படின்றதுனால தான் மாதிரி தினமுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட weight நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் சோ ரிசல்ட் இன்ன இருந்தாலும் நான் காட்டுறேன் சோ அதுல எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சோ என்னால முடியும் அப்படின்ற கான்பிடன்ட் எனக்கு இருக்கு சோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா நிறைய பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட weight loss மேக்சிமம் ரொம்ப கான்பிடண்டா ட்ரை பண்றது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் சோ அதை நான் வந்து என்னோட அனுபவத்துல அதாவது நான் இந்த ஒரு டயட்ல 5 இயர்ஸ் நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இதுவரையும் பார்த்த நம்மளோட அந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும் நான் டயட் சொன்ன சில பேரா இருக்கட்டும் நம்ம டயட் சார்ட் கொடுத்த சில பேரா இருக்கட்டும் மேக்சிமம் இதுல வந்து யாரா அவங்க கோலை ஃபாஸ்டா ரீச் பண்றாங்க அதே மாதிரி யாரா அவங்களோட டயட்டை வந்து சீட்டிங் இல்லாம ரொம்ப கான்பிடண்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க சோ அதுல வந்து என்னோட ஒய்ஃபுமே ஒருத்தர் சோ அவங்க கோலை நான் பார்க்கும்போது சோ அவங்க ரீச் பண்ண விதத்தை அதாவது 35 kgs வந்து 4 months ரீச் பண்ணும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னடா நம்மளால நம்ம சொன்னவங்க நம்மளே அந்த மாதிரி இல்ல அவங்க அந்த மாதிரி இருந்தாங்களே அப்படின்ற மாதிரி அதை தொடர்ந்து
நான் சொன்ன நிறைய பேர் நான் டயட் ஷாட் கொடுத்தவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணவங்களா இருக்கட்டும் நிறைய பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த டயட்டை வந்து ரொம்ப இன்வால்மெண்டா பண்றாங்க. ஸோ வாட்ஸ்அப்லயோ இல்லை எனக்கு கால் பண்ணி சொல்லும் போது அவங்களோட அந்த ரிசல்ட் நான் இத்தனை மாசத்துல இவ்வளவு கிலோ குறைச்சேன் நான் ஒரு மாசத்துல வந்து இத்தனை கிலோ நான் குறைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்குமே. நான் அதை சொல்லுவேன் அவங்க கிட்ட உண்மையிலே பெரிய விஷயங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்னால முடிஞ்ச ஒரு மோட்டிவேஷன் நான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் பார்த்த விஷயங்கள்ல பெண்களோட அந்த ஒரு இன்வால்மெண்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களோட கான்பிடென்ட் லெவல் வந்து சத்தியமா நாங்களாம் நம்மளாம் வந்து அதாவது ஆண்கள் அப்படின்னு நான் சொல்லல, கண்டிப்பா வந்து பெண்களோட அந்த ஒரு கான்பிடென்ட் லெவல்ல வந்து கண்டிப்பா ஆண்கள் வந்து போட்டியிடவே முடியாது. அது வந்து நான் எங்க வேணா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே பண்ணி என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் அது அப்படியே பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கும். நம்ம ஜென்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் பிரச்சனை இல்லாதவரையும் போயிட்டே இருப்பாங்க. சோ பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல நின்றுடுவாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி நிக்கிற ஆண்களுக்கு பின்னாடி அங்கிருந்து அவங்கள வந்து தூக்கி விடுறவங்க வந்து கண்டிப்பா ஒரு பெண்ணா இருப்பாங்க. அது வந்து மனைவியா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் சோ பெண்கள் சோ அது கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் கண்டிப்பா இந்த சில விஷயங்கள்ல பெண்கள் இல்லாம எந்த இடத்துலயுமே வந்து சில ஆண்கள் வந்து அவங்களோட அந்த ஒரு லெவல்ல இருந்து கொஞ்சம் மேல வந்திருக்க மாட்டாங்க. அது வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது பெண்களோட கான்பிடென்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில வேற லெவலில் இருக்கு. ஸோ எனக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய பேரை நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஸோ நான் ஃபாலோ பண்றதுல கூட ஒரு விஷயமே இல்லை. நீங்க உங்களில் நிறைய பேர் வந்து உங்களுக்கே தெரியாம வேற லெவலில் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ரிசல்ட்டுமே எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு விஷயம்னா பெண்களை பொறுத்தவரையும் அதாவது மென்சஸ் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூணு நாள் ஸோ அந்த ஒரு மென்சஸ் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து ஏறும். ஸோ ஏறிட்டு திருப்பி அது வந்து திருப்பி மைனஸ்ல போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜி டிராப்பா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல மீல் வந்து குவான்டிட்டி கம்மி பண்ணி எடுக்கிறீங்க இல்ல சிங்கிள் மீல் எடுக்கிறீங்க இல்ல ரெண்டு மீல் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கான மீல் குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களோட அந்த மீல் கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டு மீல் சாப்பிட்ற இடத்துல மூணு மீல் கூட எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு மூணு நாள் உங்களோட அந்த விஷயங்கள் முடிகிற வரையும் ஸோ கொஞ்சம் எனர்ஜி டிராப் ஆகாம கொஞ்சம் ஹெல்த்தியா கொஞ்சம் எனர்ஜியா இருங்க. ஸோ இதுல வந்து நான்வெஜ் எடுக்கக்கூடாது அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை. உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு உங்களோட டயட் ஷீட் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாதவங்க நார்மல் பாலியோ எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட வெயிட் லாஸ் வந்து மைனஸ்ல போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால எந்த ஒரு கவலையும் வேண்டாம். ஸோ ஆண்களுக்கு இந்த மாதிரி மாசம் மாசம் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஸோ அதனால அவங்களோட வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் போயிட்டே தான் இருக்கும். ஸோ பெண்களை பொறுத்தவரையும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப் ஆகும் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால யோசிக்கவே வேண்டாம். உங்களோட டயட்ல வந்து ஸ்ட்ரிக்டா இருங்க கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க. ஸோ இன்னைக்கு அஞ்சு நாளை தொடர்ந்து நம்ம நம்மளோட ஆறாவது நாள் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் என்ன மீல் எடுக்க போறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு மீலுமே எடுக்க போறது இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் நேத்து சாப்பிடும் போது நேற்று ஒரு ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கு நான் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிடும் போது நாலு முட்டை ஒரு கிரீன் டீ எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்க அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட வெயிட்ல ரிசல்ட் வந்து இல்லை அப்படின்றதுனால ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கு. ஸோ என்னால் வந்து இன்னொரு 24 hours வந்து சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு எனக்கு. ஸோ எனக்கு வந்து டயர்டாக இல்லை. ஸோ அதனால நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா இன்னைக்கு என்னோட மீலை வந்து நான் எடுக்க போறது இல்லை அப்படின்றத யோசிச்சேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோ மோடுக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒருவேளை சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேட்டை தான் எனர்ஜியாக எடுத்து யூஸ் பண்ணும். ஸோ அதனால எந்த இடத்துலையும் பயப்பட வேண்டாம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு என்னோட வெயிட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தண்ணி வந்து குடிச்சிட்டேன். ஸோ காலையிலேயே கொஞ்சம் சில விஷயங்கள்னால நான் வெளியே போக வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதை சுற்றிட்டு வந்ததுனால ரொம்ப தண்ணி தாகம் ஆயிடுச்சு. நான் வெயிட்லாம் செக் பண்ணாமல் டக்குன்னு தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில். ஸோ அதனால என்னோட வெயிட்டில் வந்து கொஞ்சம் விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, மைனஸில் தான் போகும். ஸோ அதனால நான் இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு சின்ன ட்ரை பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை, இன்றைக்கி எக் டயட்டில் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக தான் எடுத்தோம், அதையும் தாண்டி இருந்து பார்க்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ சின்ன ட்ரை தான். ஸோ இருந்து பார்க்கலாம், வெயிட் குறையுதோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட வேலைகளை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் இல்லைனாலுமே உங்களோட அந்த பாதையிலிருந்து எப்பவுமே மாறாதீங்க. உங்களோட வேலைகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்களா அப்படின்றது தான் விஷயம். அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை தொடர்ந்து தான் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த மீலை ஸ்கிப் பண்ணிட்டு நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நேற்று ஏழு மணிக்கு சாப்பிட்டேன், இன்னைக்கு ஏழு மணி ஆகுது. ஸோ நாளைக்கு ஏழு மணி வரையும் இருக்க முடியுதா, சொல்ல நாளைக்கு மதியமே சாப்பிட்டுருவேணா அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னா சாப்பிட மாட்டேன், குடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னோடய க்ரீன் டீ வந்து நான் குடிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து மீல் இல்லை. ஓகேங்களா? க்ரீன் டீ மட்டும்தான்.
ஸோ இது குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது, குடிங்க நீங்களும். முடிஞ்ச அளவுக்கு என்னோட எக் டயட்டை வந்து 10 டேஸ் நான் எடுத்துட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன். ஸோ அது வந்து என்னோட வெயிட் லாஸ் ரிசல்ட் வந்து நான் வந்து 10 டேஸ்க்கு 10 கேஜ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் என்னோட முயற்சிகளை நான் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் அந்த முயற்சியை எப்பவுமே விடாதீங்க, எடுத்துக்கிட்டே இருங்க. ரிசல்ட் அப்படின்றது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரோட உடம்பு பொறுத்து மாறும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து டிஸ்டர்ப்லாம் ஆகாதீங்க. நான் அது மாதிரி டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். ஸோ யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னோட வெயிட் லாஸ் நடந்துகிட்டு இருக்கு, நான் ஸ்டிட்டா இருக்கேன் அப்படின்றத எனக்கு தெரியும். ஸோ அதனால யாரை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன். ஸோ அதனால நீங்களுமே அது மாதிரி யோசிக்காதீங்க, உங்க டயட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு என்னோட மீல் இல்லாததுனால நான் வந்து கிரீன் டீ மட்டும் குடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் என்னோட மீலை வந்து ஸ்கிப் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து சும்மா ஸ்கிப் பண்ணல, என்னோட ஆக்டிவிட்டீஸ் இல்லாததுனால என்னோட மீல வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணியோ இல்லை குவான்டிட்டி கம்மி பண்ணியோ எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணணும்ன்ற அவசியம்லாம் எதுவும் இல்லை. உங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க, குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கிட்டு ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பேலன்ஸ்ட் ஆகிடும். ஸோ அது வந்து குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பசு மஞ்சள் தெரப்பியுமே நான் எடுக்கல. ஸோ நாளைக்கு தான் எடுக்க போறேன். ஸோ இன்னைக்கு என்னோட 6th day என்ன ரிசல்ட் அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல வந்து மைனஸ்ல போகல, சேம் வெயிட் அப்படின்றத நீங்களே பார்த்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். ஸோ நாளைக்கு என்னோட 7th day என்னோட வெயிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நானுமே ரொம்ப ஆர்வமா இருக்கேன், நீங்களும் வந்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நாளைக்கு வீடியோவை மிஸ் பண்ணாம பாத்துருங்க, என்னோட வெயிட் என்னன்றதை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் நம்ம கிட்ட இருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.